அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பிக்பாஸ் சீசன் 5வது நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில நாட்களில் பிக்பாஸ் பட்டத்தை தட்டி செல்பவர் யார் என்றே தெரிந்துவிடும். தற்போது இறுதி கட்டத்திற்கு பிரியங்கா, அமீர், ராஜ், நிருப், பாவனி ஆகியோர் பிக்பாஸ் வீட்டில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் யார் டைட்டில் வினராகப் போகிறார்கள் என்று ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சீசனில் ரசிகர்களுக்கு பரிச்சயமான நபர்களை விட முகம் தெரியாத நபர்கள்தான் அதிகம் இருந்தார்கள். பிக்பாஸில் நுழைந்த ஒரு சில நாட்களிலேயே வெள்ளந்தியான குணத்தால் அனைவரையும் கவர்ந்தார் தாமரை செல்வி. ஆரம்பத்தில் அப்பாவி போல இருந்த தாமரை பல வாரங்களை கடந்து வந்த டாப் 10 போட்டியாளர்களில் ஒருவராக வந்தது பாராட்டக்கூடிய ஒன்று. மேலும் வீட்டில் 12 லட்சம் ரூபாய் பணம் வைக்கப்பட்ட போது தாமரை எடுத்து வெளியே போய்விடுவார் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் தாமரை பணத்தை எடுக்காமல் கடைசி வரை போராடுவேன் என்று விளையாடினார். அந்த பணப்பெட்டியை சிபி எடுக்கும் முன்னர் கூட தாமரையிடம் மட்டும்தான் கேட்டார் சிபி. மேலும் இந்த பணம் நிச்சயம் அவருக்கு உதவியாக இருக்கும் என்று கூறியிருந்தார். ஆனாலும் தாமரை கடைசி வரை பணப்பெட்டியை எடுக்கவே இல்லை. தான் எப்படியாவது இறுதிப் போட்டிக்கு நுழைந்து விடுவோம் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் தான் இருந்தார் தாமரை. இப்படி ஒரு நிலையில் கடந்த வாரம் தாமரை பிக்பாஸிலிருந்து வெளியேறினார். தாமரை வெளியேறியது ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் கமலுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. நீங்கள் வெளியேறுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று புரியவில்லை என்று கமலை கூறியிருந்தார். சொல்ல போனால் கடந்த வாரம் நிருப் தான் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டார். எனவேதான் தாமரை வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சொல்லப்போனால் கடந்த வாரம் பல்வேறு தனியார் வலைதளங்களில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நிருப்பை விட தாமரை அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தாமரை பணப்பெட்டியுடன் வெளியேறியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்பது ரசிகர்கள் பலரின் ஆதங்கம். சொல்லப்போனால் பணப்பெட்டியில் இருந்த பணத்தை விட தாமரை பிக்பாஸில் சம்பாதித்த பணம் குறைவுதானாம். தாமரைக்கு ஒரு வாரத்திற்கு 70,000 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதாம். எனவே தாமரை பிக்பாஸ் வீட்டில் மொத்தம் 98 நாட்கள் இருந்தார். 14 வாரங்கள் தாக்கு பிடித்த தாமரை பிக்பாஸ் மூலம் சம்பாதித்த மொத்த பணம் 980,000 மட்டுமே. இதில் 30% வரியை பிடித்து விட்டார்களாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.